பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையில் மீண்டும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருக்கிறார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய இலங்கையில் மக்களின் எதிர்ப்பை அடுத்து அதிபர் பதவியை ராஜினாமா செய்த கோத்தபய ராஜபக்ஷே சிங்கப்பூரில் இருக்கிறார். அவரது சகோதரர்கள் நாட்டில் இருந்து வெளியேற நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாளை மறுநாள் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கேவுக்கும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல், அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளை பேணும் வகையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக ரணில் அறிவித்திருக்கிறார். இதனிடையே இலங்கை நிலவரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. தமிழக கட்சிகளின் கோரிக்கையை ஏற்றுள்ள ஒன்றிய அரசு இந்த கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, இலங்கை நிலவரம் குறித்து ஒன்றிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் விளக்கம் அளிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.